ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான பட்டர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுனால நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீமுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து நான் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டேன், ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே. அதனால தான் வெண்ணெய் வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்புறமா ஒரு கப் வெள்ளை சர்க்கரையை மிக்சியில் அடித்து நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ். இதில் வந்து க்ரீம் செய்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ க்ரீம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயை ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கணும். இந்த வெண்ணெய் வந்து எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இந்த வெண்ணெய் வந்து நல்லா ஒயிட் கலரில் ஆகணும், அந்த அளவுக்கு இதை அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மித்த பொருட்கள்லாம் சேர்க்கணும். இப்போ இந்த வெண்ணெயை நல்லா அடிச்சுக்கலாம். நான் வெண்ணெயை வந்து நல்லா வெள்ளை கலர் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பால் இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் சர்க்கரை, அதாவது பொடிச்ச சர்க்கரை, இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன், ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நான் நல்ல எல்லா சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட பட்டர் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கேக்குக்கு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் ஆசைலாம் அந்த பிளேட்டில் நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டர் க்ரீம் அதை லைட்டாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சா போதும். அப்புறமா ஒரு பிரெட் ஸ்லைஸை அந்த க்ரீமுக்கு மேலேயே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணி அதை லைட்டாக மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கலாம். அதிகமாக போட வேணா, லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிச்சிருக்க பட்டர் க்ரீமை அந்த பிரெட் மேலே ஈவனாக பரப்பி விட்டுக்கலாம். க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே அடுத்த பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வச்சுருக்க சர்க்கரை தண்ணி இதை போட்டுட்டு மறுபடியும் க்ரீம் வச்சுக்கலாம். இதே மாதிரி 6 பிரெட் ஸ்லைஸ்க்கும் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு பிரெட்டையும் வச்சிடலாம். லாஸ்ட் பிரெட்டே வச்சாச்சு. அதுக்கு மேலேயும் சர்க்கரை தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 சைடும் நம்ம இந்த க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கேக் எப்படி டெக்கரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி சைட்ஸில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கேக்கோட எல்லா சைட்லேயும் க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த கேக்கை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த கேக்குக்கு மேலேயும் லைட்டாக க்ரீமை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த கேக்குக்கு மேலே ஒரு டைரி மில்க் சாக்லேட்டை லேசாக துருவி சேர்த்துக்கலாம். கேக் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பண்ணுறதுக்கு வெறும் ரெண்டே பொருள் இருந்தால் போதும், பட்டர் பன், இந்த ரெண்டு இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வேர்ல்டு மை பேபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.